வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கருணுச்சி மரம். கருணுச்சி மரத்தோடைய ஒரு ரகசியத்தை வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த கருணுச்சி மரம், இந்த கருணுச்சி இலை, அதோடைய ஒரிஜினல் எப்படி இருக்கும், டூப்ளிகேட் எப்படி இருக்கும், அதோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோடைய பலன்கள், நமக்கு உடலுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கருணுச்சி மரம் இதை பற்றி முதல்ல லேசாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. கருணுச்சி இலையால் வாத வலி, வாத சம்பந்தப்பட்ட வலி, நாசிகா ரோகம், கபரோகம், இது மூணுமே சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது வாத சம்பந்தப்பட்ட வலி சரியாயிருங்காங்க, நாசி சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரியாயிருங்காங்க, கபரோகங்கள் சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததுல மண்டை குடைத்தல், மண்டை குடைச்சல் அப்படிங்கிறது வந்து நமக்கு சாதாரண வரக்கூடிய மண்டை குடைச்சல் இல்லை, பிரெயின் டியூமர் இந்த மாதிரி கொடூரமான நோய்கள், கபாலத்தில் வந்து 108 வியாதிகள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த வழியில் ஏதாவது ஒரு வழி வந்து தாக்கி பிரெயினில் வரக்கூடிய ஒரு குடைச்சல், அதை வந்து சரி பண்ணி விடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தாக நீங்கள் இம்மூலையால் ரசவாதம் கிட்டும். இந்த ரசவாதம் கிட்டும் அப்படிங்கிற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லைங்க, இது வந்து ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்றி காமிக்கிறது இல்லை மாற்றுறது ஏன்னா உண்மைக்குமே மாற்றுறது. ஆனால் இன்றைக்கி இருக்க சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது சொல்லுது. ஒரு சிலருக்கு வந்து மாற்றியிருக்காங்க, அந்த மாற்றினதுக்கு அளவுக்கு அதிகமான செலவாகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கனால அதை விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம மூதாதையர்கள் அற்ப சொற்பமாக அந்த அணுவை மாற்றியிருக்காங்க. அதை அந்த வேலையை இந்த நொச்சி மரம் செய்யுது, கருநொச்சி மரம் செய்யுது அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்கிறத அடுத்தகளை பார்ப்போம். இதன் இலைச்சாருடன் சமநடை நல்லெண்ணெய் கூட்டி தைலமாக காய்ச்சி வடித்து ஸ்நானம் செய்து கொண்டு வர சிரசில் உண்டான குடைச்சல் பீனிசம் நீங்கும். அதில் தலை சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருணுச்சி தைலத்துக்கு இருக்குது. கருணுச்சி இலை கிடைக்கிறதே கஷ்டம், இது தைலம் காய்ச்சிருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் பீனிசம் சம்மந்தப்பட்டது, அதாவது சைனஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் சரி பண்ணி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வாத சிதலத்தினால் உண்டான தேக வலி, அதாவது வாதமும் சிதலம் அப்படின்னா ஸ்லேத்மம், இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உடம்பு வலி வருங்க, இந்த வலியை வந்து சரி பண்ணக்கூடியது அப்படிங்காங்க. இன்னும் இலைச்சாற்றை, அப்புறம் வந்து இதன் இலைச்சாற்றை வாழை ரசத்திற்கு சுருக்கு கொடுக்க கட்டும். வாழை ரசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, லிங்கம்னு ஒரு பாசனம் இருக்குது, அந்த பாசனத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடியது தான் மெர்க்குரி. இன்றைக்கி வந்து வெளியில் கிடைக்கிறது எல்லாமே ஈய ரசம்னு சொல்லுவாங்க, அது ஒரிஜினல் மெர்க்குரி கிடையாது, டூப்ளிகேட் தான் கிடைக்கிது. கெமிக்கலில் தான் இருந்து இப்போ ரசத்தை பிரித்து இன்றைக்கி ரசவாத வித்தை ரசமணியெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் வாழை ரசம் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னபாருங்கிற ஒரு லிங்கத்திலேருந்து பிரித்து எடுக்கக்கூடியது. இந்த சின்னபாரே வந்து ஒரிஜினலாக கிடைக்கிறது இல்லை, இப்போ கெமிக்கலில் தான் கிடைக்கிது. கெமிக்கல் ஸ்டெச்சர் கெமிக்கலை ஒன்றாக்கி ரெண்டு கெமிக்கலை வந்து ஒன்றாக்கி அதை லிங்கமாக மாற்றிருக்காங்க. ஏன்னா இப்போ இதுக்கு ஒரிஜினல் மருத்துவ குணம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது, அதோடய கெமிக்கல் ஆற்றல் தான் இருக்கும், அதோடைய எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுடைய லெவல்லாம் மாறி இருக்கும். ஆனால் இங்கே ஐயா வந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் வாழை ரசத்துக்கு இந்த கருணுச்சி இலையை சுருக்கு கொடுத்தோம். சுருக்கு கொடுக்குறதுனா அதை வந்து சூடு ஆகாமல் மண்ணில் வச்சு இதை என்ன பண்ணுவாங்கன்னா சொட்டு சொட்டாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விட்டுட்டோன்னா அது வந்து மெர்க்குரி வந்து கல்லாக மாறிடும், அது உருகக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்று, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து கெட்டிடும் அப்படிங்காங்க, அது சுருக்கு கொடுத்தோன்னா அது கெட்டிடுங்கிறதுனா அது கட்டி ஆயிரும்னு அர்த்தம். ஏன்னா இதன் இலைச்சாற்றை வாழை ரசத்துக்கு சுருக்கு கொடுக்க கட்டும், அப்பால் வேதைக்கு இடம் கொடுக்கும். வேதைனா ரசவாதம்னு தெரிஞ்சுக்கிங்க, இந்த ரசவாதத்துக்கு பேர் தான் வேதைன்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நூலில் வந்து படிக்கும்போது, சித்தர்கள் நூல் படிக்கும்போது வேதை காணும், வேதை இத்தனை இது காமிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மாத்துன்னு சொல்லுவாங்க, இவன் வேதை ஆயிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் அதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அணு மாறிட்டுன்னு அர்த்தம், புரியுதா உங்களுக்கு. ஒருவர் உண்ணக்கூடிய கார் அரிசி, அதாவது கார் அரிசி அப்படின்னா அது ஒரு வகையான அரிசிங்க, அந்த ரகத்தெல்லாம் இப்போ ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு நாட்டில் இருந்தோம் நம்ம, இன்றைக்கி வந்து கார் போக அரிசின்னு கேளுங்க, வந்து இதை கொடுப்பாங்க, சம்மங்கி விதையை கொடுப்பாங்க.
கார் அரிசின்னு தனியாக ஒரு அரிசி உண்டுங்க, கருப்பு அரிசி. இந்த டான்ஸு சாமியாரெலாம் காமிக்கிற அரிசிலாம் கிடையாது, கருப்பாக இருக்கும். ஒன்று ஒரு அரிசி வச்சுருக்கானுங்க, அதான் கார் அரிசின்னு விற்கிறானுங்க, அந்த அரிசி கிடையாது. இது ஒரிஜினலாகவே கருப்பு அரிசி, உள்ளே உடைச்சாலும் கருப்பாக இருக்கும், ப்ரௌனெல்லாம் இருக்காது. அந்த அரிசி சரியாக தனியாக நம்ம சாப்பிட்டாலேயே குஷ்ட நோய்கள் சரியாயிடும். அவ்வளோ மகத்துவம் உள்ள அந்த கார் அரிசியை வந்து இன்றைக்கி அந்த பயிர் பண்ணுறதுக்கே என்னென்னே தெரியாத அளவுக்கு அந்த நெல் ரகத்தையே உடச்சி வெளிநாட்டை கொண்டுட்டு போய் அங்கே வந்து பதனிட்டு இருக்கானுங்க, அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம விவசாயிகள் வந்து அதை செய்கிறதுக்கு இது ஆர்வம் காமிக்கிறது கிடையாது. பிறகு வேறு மிச விவசாயம் நலிஞ்சு போகாது. பழைய விவசாயத்தை இவங்க எடுக்காத வரைக்கும் நலிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கும். பழைய விவசாயத்தை எடுக்காத வரைக்கும் நாடு உருப்படாது, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கார் அரிசியெல்லாம் வந்து நம்ம நிறைய பயிரிடணும். அது வந்து நீங்கள் சுகர் காரங்களாக இருக்கீங்க, ஒரு 40 நாள் கார் அரிசி சாப்பிடுங்க, சுகர் இருந்தேன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள். இருக்கவே இருக்காது, அரிசியே கிடையாது. இப்போ அந்த கார் அரிசியே கிடையாது. கார்போக அரிசின்னு ஒரிஜினலாக கிடைக்கிறது வந்து டூப்ளிகேட் தான் இப்போ கிடைக்கி. ஒரிஜினல் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க, எந்த நோயாக இருந்தாலும் சாப்பிடுங்க, குஷ்டமே சரியாயிரும். மற்ற என்ன இருக்குது, எந்த நோயினாலும் சரியாயிரும். அந்த காலத்தில் அதுதான் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு உணவு. கார் அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இப்போ நடைமுறை மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போவோம். ஒருவர் உண்ணக்கூடிய கார் அரிசி ஒரு குடுவையில் போட்டு வேக வைத்து கொதிக்கும் தருவாயில் இம்மரத்தினுடைய கொம்பை கொண்டு கிளற அன்னம் கருத்து போகும். அதாவது அரிசி மட்டும்தான் கருக்கும், கருப்பாக இருக்கும் கார அரிசியில். நீங்கள் சமைச்சாலும் வந்து சாதம் வந்து கருப்பாக இருக்காது, அரிசி மட்டும் கருப்பாக இருக்கும். அந்த சாதம் தண்ணி இருக்கு பாருங்கள், அது கருப்பாலாம் இருக்காது. ஆனால் இந்த கருணுச்சி கொம்பை ஒடிச்சு அந்த கொம்பை வச்சு அந்த சாதத்தில் கிண்ட சொல்கிறாங்க. கிண்டுனாங்கன்னா அந்த அரிசி வந்து அந்த சாதம் வந்து கருத்து போயிடும், கருப்பாக மாறிடும், கருத்து போகும். இதனை சாப்பிட நரை திரை மாறும். முடிஞ்சு போச்சா? எல்லா நோய்க்கும் ரிசல்ட்டு இதுக்குள்ளே இருக்குது. சரியான ஒரு மருந்து இந்த கருணுச்சி மரம். சரி, இது காயகல்பம் உண்டாகும் அப்படிங்காங்க, காயத்துக்கு நன்மை தரும் அப்படிங்காங்க. இது கிடைப்பது அரிது. இந்த இனத்தில் சிறிது நீல வர்ணம் சாயலுடையது ஒன்று உண்டு. நீல வர்ணத்தில் ஒரு மரம் இருக்குது அப்படிங்காங்க. அதை தான் இன்றைக்கி கருணுச்சின்னு காயை போட்டு ஏமாற்றி மக்கள்கிட்ட விற்கிறது, கருணுச்சி அப்படின்ட்டு. அது காஞ்சிட்டுனா கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அப்படி இருக்கும். அதை வந்து இவங்க வந்து விற்கிறாங்க, அது வந்து தப்பு. அது ஒரிஜினல் கருணுச்சிங்கிறது வந்து அடுத்தாக்கில் சொல்கிறாங்க. இதனை கருவுணுச்சி என்று அபிப்பிராயம் கொள்ள வேண்டாம். எதை, இந்த இனத்தில் சிறிது நீல வர்ண சாயலை உடையது ஒன்றுண்டு, இதனை கருப்பு நொச்சி என்று அபிப்பிராயம் கொள்ள வேண்டாம். அசல் நொச்சியானது இலை, காம்பு, புஷ்பம் யாவும் உள்ளும் புறமும் கருத்திருப்பு இருக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். ஏன்னா உள்ளேயும் புறமும் கருப்பாக இருக்கணும், பூவு கருப்பாக இருக்கணும், தண்டு கருப்பாக இருக்கணும், இலையும் கருப்பாக இருக்கணும். மேலே மட்டும் ப்ரௌனோய்ஸாக இருக்கிறது பாருங்க, அது கருணுச்சி கிடையாது. அதனால் இந்த ஒரிஜினல் கருணுச்சியை பார்த்து நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா முழு ஆரோக்கியம் கிடைக்குங்கிறது உண்மை. நன்றி, வணக்கம்.